ரஜினி அரசியலுக்கு வருவார் என்ற நம்பிக்கையே தனக்கு இல்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ரஜினியை தவிர மற்றவர்கள்தான் அவர் அரசியலுக்கு வருவார் என கூறுவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் தான் முன்னெடுக்கப்படும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்னிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாதம் எப்படி பார்க்கறீங்க? ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக ரஜினிகாந்த் முன்னிறுத்தப்படுகிறார், அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது, உங்களுடைய பார்வை என்ன சார்? அவர் வருவார்னு இவங்க சொல்கிறாங்க தவிர அவர் சொல்லிய நான் வரேன்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்லை, இவங்க சொல்லி இருந்தாங்க அவர் வருவார் வருவார். நான் வரப்போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லட்டுமே, வரட்டும். ரெண்டாயிரத்தி 2021 பாஜக ரஜினியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் எப்படி பார்ப்பீங்க? களத்தில் யார் நிற்பாங்க யார் போவாங்கன்னு இவங்க நிறுத்தினா எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்கறது அரசியல் அல்ல. சரி, யார் நின்றாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை நாம் பெற்றிருக்கிறோமா பெறுகிறோமா என்று தான் நாம் கணக்கு பண்ணுமே தவிர, அவங்க தான் அவங்களுக்கு வரக்கூடாது இவங்க வந்தால் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யார் வேணால் எங்களை எதிர்க்கலாம், எப்படி வேணால் எதிர்க்கலாம், யார் வந்தாலும் எதிர்ப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஸ் பர் மை பொலிட்டிக்கல் நாலேஜ் ஆஸ் கன்சர்ன் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ரஜினி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் என்னுடைய கணக்கு. இன்றிரவு 8 மணிக்கு வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் திமுக துணைத் தலைவர் துரைமுருகனின் பிரத்யேக பேட்டியை காணலாம். ரஜினி வேண்டாம் என்று கூறினாலும் அவரை அரசியலுக்குள் இழுக்கும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக பத்திரிகையாளர் டி என் ரகு தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்தோட பேட்டிய அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்தாலும் அவருக்கு அரசியலுக்கு வரத்துக்கான ஆர்வம் சுத்தமா இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக அவரை அரசியல இழுத்துட்டு வர பாக்குறாங்க. அவர் வேணாம் வேணான்றாரு, இல்ல வாங்க திமுக ஆட்சிக்கு வந்துடும் அல்லது திமுக மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமா ரஜினியை கம்பல் பண்றாங்க. அவர் ஒரு சூழ்நிலை கைதியா இருக்காரு, அதுதான் உண்மை. அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறதா சத்தியமா தெரியல. ரஜினியை பார்த்து திமுக பயப்படுவதாக விமர்சித்துள்ள முன்னாள் துணை மேயரும் ரஜினி ஆதரவாளருமான கராத்தே தியாகராஜன் முக ஸ்டாலினை விட ரஜினிக்கு மக்களிடையே அதிக செல்வாக்கு இருப்பதாக கூறியுள்ளார். அங்க திமுக பயப்படுது அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து. தலைவர் கலைஞர் இருக்கும் போதே அவர் நெருங்கிய அவர் ஈக்குவலா ஸ்டேட்டஸ் கூட வச்சிருந்தார். முதலமைச்சர் முன்னாள் ஜெயலலிதா அம்மையார் கூட நெருங்கிய ஈக்குவலா இருந்தார். தலைவர் மூப்பனார் போன்றவர்கள் நெருங்கிய வந்து ஈக்குவலாவே அவரு அப்பயே தன்னோட ஆளுமைய ப்ரூவ் பண்ணிட்டார். வந்து முதல்ல வந்து மொரசூல்ல வந்து 2018 முழு பக்க அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க. 2 நாள்ல வந்து பேக் வாங்கிட்டு எதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க? அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து பயப்படுறாங்க. அண்ணன் ஸ்டாலின் ஒரு ட்வீட் போனா 200-300 கூட ரீச் ஆக மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டார் அண்ணன் ஒரு ட்வீட் போட்டான்னா 25,000 பேர் 30,000 பேர் ரீட்வீட் ஆகுறாங்க. எல்லாமே வந்து